ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ரேஸ் இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் ஸோ தி ஆக்ரனம் இஸ் ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாராஜம்பல் பிஜே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நமக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் அந்த டாக்டிக்ஸ் அதை ஹவு டு டூ தேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுங்கிறதே படிக்கிறது கஷ்டம் ஸோ லிட்ரலி த டிஃபிகல்ட்டி மெயின்லி இன் ஆர்சி இஸ் த ரீடிங் ஆனால் யூ கேண்ட் எஸ்கேப் அதை நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு இனவேட்டபுள் காம்பனண்ட் ஸோ இப்போது இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நம்ம ஸ்கூல்ஸில் செஞ்சுட்டே தான் இருந்திருக்கோம் ஏன் நமக்கு இப்போ இது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட ஸ்கூல்ஸில் டென்த்லேயோ இல்லை டுவெல்த்லேயோ நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சே இருக்க மாட்டோம் ஜஸ்ட் எக்ஸாமில் தான் நம்ம அட்டென்ட் செய்வோம் அந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனோட ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அந்த பேராக்ராஃபோட ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும் செகண்ட் கொஷனோட ஆன்சர் செகண்டு செட் ஆஃப் லைன்ஸில் இருக்கும் தேர்டு கொஷனுக்கு ஆன்சர் இப்படியே நம்ம ஒரு டைரக்ட் ஆர்சி பார்த்துருக்கோம் ஆனால் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா த ஆர்சி த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வில் பி ஃப்ரம் இன்டைரக்ட் பேசேஜ் வி கால் இட் அஸ் இன்டைரக்ட் ரீடிங் Is it clear? So, this is about the practice village at Kundratur for uh, distraction free uh, digital free zone, and uh, these are the phone numbers for your offline admissions and online admissions. Let me be very clear. Okay, so offline admissions and online admissions, and this is the six level practice method uh, in our. ரேஸ் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஒரு பெரிய பேசேஜ் ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அரவுண்ட் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் யோர் ரீடிங் ஓகே இது நம்ம நானும் கூடவே படிச்சுட்டு வரேன் ஸோ இது புரியுமா புரியாதாங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஆனால் எக்ஸாமில் நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது அதுதான் ஏன்னா பொறுத்த இங்கிலீஷில் நம்ம ஸ்கூல்ஸில் பண்ணினது எல்லாமே தலகு ஓகே எது தேவையோ அதை நம்ம செய்யலை ஓகே ஸோ இப்போது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷனுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு டைம் கிடையாது ஸோ நான் ப்ராக்டிஸ்லேயும் சரி எக்ஸாமில் நீங்கள் அட்டெம் பண்ணும்பொழுதும் இந்த ரீடிங் காம்பரிகன்ஷனை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஈஸியாக ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கொஷின் ஆன்சர் பண்ணுறதை பாருங்கள் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் இப்போ நம்ம படித்ததில் எதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் எடுக்கக்கூடியதை அந்த மாதிரி ஒரு நாலு கொஷன் ஸோ ஒரு செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் கொஷின்ஸ் நம்ம இந்த டென் மினிட்ஸில் எடுத்துடணும் இந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் ஆர்சிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ஒரு மூணு கொஷன் எடுக்க முடியுமான்னு பாருங்கள் ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ கேன் கிவ் யூ ப்ராக்டிக்கல் டிப்ஸ் இந்த தேர்ட்டி ஆன் தேர்ட்டி எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்கைட் யூ ஆர் மிஸ்லீட் யூ இஸ் அ கியூர் ஸோ இந்த நேரத்தில் படிக்கிறவங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இப்போது இந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங்னு சொல்லுவோம் எப்போவுமே ஸோ அது எவ்வளோ பேர் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க டிபேட் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சி ட்ரம்டு சயின்ஸ் ரிவைவ்டு

அதுக்கு இதை செட்டப் பண்ணியிருக்காங்க அதோடைய சேர்மன் மாதவ் கட்கில் ஓகே ஷார்ட் சைட்டெட் பாலிசி வாண்ட் கோவா மே ஆல்சோ ஸோ கோவாக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் வந்து கர்நாடகா கோவா தமிழ்நாடு மகாராஷ்ட்ரா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகே அண்ட் ரெண்டு கமிட்டி ஓகே கஸ்தூரி ரங்கன் அண்ட் கட்கில் கமிட்டி ஓகே இனிஷியேட் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியேட் கரெக்டர்ஸ் டு என்வாயர்மெண்டல் பாலிசி டெசிஷன்ஸ் ஏன்னா இது ஒரு கொஷின் கேட்கலாம் ஓகே திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கிவன் த நீட் டு பேலன்ஸ் பாருங்கள் பேலன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங்கர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இக்காலஜி இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே த இஷ்யூ ஆஃப் அலவிங் எக்ஸ்ட்ராக்டிவ் எஸ் சட்சியிங் அண்ட் மைனிங் டு ஆப்ரேட்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வைக்கிறதும் ரொம்ப ஆர்கியூபிளி மோஸ்ட் கண் அதுவும் ஆபத்து அப்படின்னு இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எ வே அவுட் குட் பி ஸோ இதுக்கு சொல்யூஷன் டு கிரியேட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் தட் வாஸ் ப்ரப்போஸ்ட் ஸோ ரெகுலேட்டரினா என்ன ரெகுலேஷன்ஸ் லா சட்டப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்க கட்கல் பேனல் இந்த ஃபார்ம் ஆஃப் அன் அப்பெக்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் ஸ்டேட் லெவல் யூனிட்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் டு அடாப்ட் த ஜோனிங் சிஸ்டம் தட் இட் ப்ரொப்போஸ் என்னென்ன மாதிரியான ஜோன்ஸாக அதை செய்யலாங்கிறத அவங்க ஒரு சட்டத்தில் ஒரு வரைமுறை அவங்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் லெவல் யூனிட்ஸாக மாற்றி அதை ஃபாலோ செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க

அத்தாரிட்டியும் ஸ்டேட் லெவல் யூனிட்ஸ் ஆகவும் இந்த என்வாய்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கட்கல் பேனல் சொல்லியிருக்காங்க அண்ட் டு அடாப்ட் த ஜோனிங் சிஸ்டம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணின இந்தந்த மாதிரியான ஜோன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம இந்த கொஷனுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் திஸ் கேன் கீப் இன்கம்பேட்டபிள் டேஷ் அவுட் ஆஃப் இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அதாவது இவங்களுடைய ஜோன் சிஸ்டம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னா அப்போ தான் இதற்கு ஒத்து வராத இன்கம்பேட்டபிள் ஒத்து வராத அதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதை இந்த ஜோன்லேருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கீப் அவுட் ஆஃப் நெக்ஸ்ட் அட் இஷ்யூ இன் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகே வெஸ்டர்ன் காட்ஸில் என்ன இஷ்யூ பாருங்கள் ஸ்ப்ரெட் ஓவர் திஸ் அக்கார்டிங் டு திஸ் அண்ட் ஆஸ் பர் கஸ்தூரி கஸ்தூரிரங்கன் பேனலுக்காகவும் இந்த டபுள்யூஜிஜி இஇபியோட எஸ்டிமேட்லேயும் இஸ் அ கேல்குலேஷன் ஆஃப் வாட் கான்ஸ்டியூட்ஸ் அ சென்சிட்டிவ் கோர் இந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஓகே சென்சிட்டிவ் அண்ட் வாட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி அதான் பாருங்கள் வாட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி எப்போவுமே இந்த ஒரு போல்டாக கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் படிச்சிங்கன்னா அதில் எடுக்கக்கூடிய வேர்டை நம்ம கரெக்டாக எடுக்கலாம் இஸ் அ கிளியர் ஸோ இந்த 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 இவ்வளவு பரப்பளவு இருக்கிற ஏரியாவில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க த என்டையர் சிஸ்டம் இஸ் குளோபலி அக்னாலேஜ் இந்த பயோடைவர்சிட்டி ஸோ இந்த இந்த சிஸ்டம பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக குளோபலாக பார்த்துருக்காங்க பாப்புலேஷன் எஸ்டிமேட்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் வேரி இன்டர்பிரேஷன் ஸோ அந்தந்த பாப்புலேஷன் வேரி ஆகுது ஓகே அதை வந்து இவங்களால ஒன்றும் செய்ய முடியல இன் கேரளா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒன் எக்ஸ்பர்ட் அசஸ்மெண்ட் இஸ் தேர்ட்டி நைன் லேக் ஹவுஸ் ஹோல்ஸ் ஆர் இன் த இஸ் எட்ஸ் இஎஸ் இஸ் எட்ஸ் அவுட்லைட் பை பட் த ஃபிகர் ட்ராப்ஸ் ஷார்ப்லி டு ஃபோர் லேக் ஹவுசோல்ஸ் ஃபார் அ ஸ்மாலர் ஏரியா ஆஃப் ஜோன்ஸ் ஐடென்டிஃபைடு பை த கஸ்தூரி ரங்கன் பேனல் அவங்க என்ன சொல்கிறாங்க இது வேரி ஆகிட்டு இருக்கு பாப்புலேஷனுடைய பர்சன்டேஜ் மட்டும் வேரி ஆகுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கேரளாவில் இவங்க இஎஸ் இந்த மாதிரி ஜோனில் தேர்ட்டி நைன் லேக் ஹவுஸ் ஹோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ரங்கன் பேனலில் என்ன சொல்லியிருக்காங்க அதே ஏரியாவுக்கு ஃபோர் லேக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் இருக்காங்க ஸோ இது எதனால முக்கியன்னு பார்க்கறதுங்க நம்ம மனுஷங்க ஜாஸ்தி இருக்கிற இடத்துல நம்மளுடைய என்வாயர்மெண்டல் பாதிப்பு அதிகமாக இருக்க போகுது இஸ் ஏ கிளியர் ஸோ ஏரியாதே தான் ஆனால் பாப்புலேஷன் வேரி ஆகும் பொழுது அதோடைய ஹார்மும் வேரி ஆகும் அதனால் த கோல் ஹாஸ் டு பி சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஸோ கோல் கேட்கலாம் அவங்க சஸ்டெய்னபிள் அப்படின்னா ஸ்டேபிளான த இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் த காட்ஸ் ஆஸ் அ ஹோல் த ரோல் ஆஃப் பிக் இதுதான் ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ பேசியிருக்காங்களே இதுதான் இந்த பேசேஜோடைய முக்கியமான நர்வு புரியுதா த கோல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த காட்ஸ் ஹாஸ் அ ஹோல் அதாவது என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம் பாப்புலேஷனாக இருக்கலாம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் ஸோ இதுதான் அந்த பர்பஸ் ஆஃப் திஸ் பேசேஜ் ஏன்னா டோன் கேட்குறாங்க மெயின் சென்ட்ரல் தீம் கேட்குறாங்க இல்லையா இதுதான் சென்ட்ரல் தீம் ஓகே

ஆன்சர் செய்யறது நான் செய்கிறேன் ஆனால் எக்ஸாம் டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா இந்த போல்டு பண்ணின்னு இருக்கிறக்கு இடத்த முன்னாடி மூணு லைன் பின்னாடி மூணு லைன் படிச்சு அந்த ஒரு ஆன்சர் நீங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூணு இல்லைன்னா நாலு கொஷின் எடுங்கன்னு சொல்கிறேன் இஸ் இட் கிளியர் ஸோ மஸ்ட் நவ் பி கன்சிடர்ட் ஃப்ரெஷ் மஸ்ட் பி கன்சிடர்ட் அஃப்ரெஷ் இங்கே என்ன வேணால் கேட்கலாம் இதோட சினோனம் இதோட மீனிங் இதோடைய ஆன்டனம் இதோட ரீப்ளேஸ்மெண்ட் எது வேணா அவங்க கேட்கலாம் ஸோ அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க அதாவது பிக் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் டேம்ஸ் எல்லாம் கட்டுறாங்க பவர் டிமாண்ட் போது இல்லைன்னா பவர் குறையும் பொழுது கட்டுறாங்க அதை இப்போ நம்ம திரும்ப பரிசீலனை செய்ய வேண்டும் மஸ்ட் நவ் பி கன்சிடர்ட் அ ஃப்ரெஷ் மீன்ஸ் புதிதாக கண்டு அதாவது திரும்ப மரிசி பரிசீலனை செய்யணும் அண்ட் ப்ரப்போசல்ஸ் ஃபார் நியூ ஒன்ஸ் ட்ராப்ட் ஸோ நியூ ஒன்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இதை இருக்கிறத எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஃப்ரெஷ்க்கு என்ன கேட்குறாங்கன்னு நம்ம பின்னால் பார்க்கலாம் அதர் லோ இம்பேக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரீன் எனர்ஜி லெட் பை சோலார் பவர் ஆர் அவைலபிள் ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் டான்ஸை தவிர சோலார் பவர் வச்சு க்ரீன் எனர்ஜி கன்சிடர் செய்யலாம் ஏ மொரட்டோரியம் மொரட்டோரியம்னால் தடை இஸ் சில இடத்துல இன்ஜங்ஷன் இதெல்லாம் லீகல் டேர்ம் இன்ஜங்ஷன் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தடை தடை செய்யும்போது இன்ஜங்ஷன் மொரட்டோரியம் அப்படின்னா சில ஆப்ரேஷன்ஸை கொஞ்ச நாளாக தடை செய்வதற்கு மொரட்டோரியம் அதுவும் நீங்கள் பேங்கிங்கில் இருக்கீங்க கண்டிப்பாக பேங்க்கில் மொரட்டோரியம்னு சொல்லுவாங்க ஒரு பீரியடில் ஆப்ரேஷன்ஸ் எதுவும் டெபாசிட்ஸ் ஆக்செப்ட் பண்ணுறதோ வித்ராயல்ஸோ எதுவுமே செய்யாமல் மொரட்டோரியம்ல தடை விதிப்பாங்க ஆப்ரேஷன்ஸுக்கு அதுதான் இந்த வேர்டு ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க குவாரியிங் அண்ட் மைனிங்கை இந்த மாதிரியான இஎஸ்இஸட் ஜோன்ஸில் செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் மொரட்டோரியம் கேரளா அண்ட் ஆல்சோ அதர் ஸ்டேட்ஸ் இஸ் நெசசரி டு அசஸ் தேர் இன்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அதனால் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டுடைய பாதிப்பது படிப்பதை வரைக்கும் இதை தடை செய்ய வேணும் இந்த ஆப்ரேஷன்ஸை

படிச்சுட்டு தான் அதை ரிவ்யூ செய்ய முடியும் டெசிஷன்ஸில் பப்ளிக் கன்சல்டேஷன் ஆன் த எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் வில் ஃபிரைன் கிரேட்டர் ரெசானன்ஸ் நவ் அண்ட் ஹெல்ப் அ சஸ்டெய்னபிள் பாருங்கள் திருப்பியும் நான் சொன்னேன்னா சஸ்டெய்னபிள் பாத் அஹெட் ஸோ மக்களையும் பீப்புளோடைய ரெப்ரசென்டேட்டிவையும் கலந்து பப்ளிக் கன்சல்டேஷன் வித் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு இப்போது ஒரு நல்ல ஒரு ரெசானன்ஸ் புது வாழ்வு செஞ்சு ஒரு சஸ்டெய்னபிளாக லாங் டேர்ம் லிவிங்க்கு ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ சென்ட்ரல் தீம் கேட்டாங்கன்னா இதுதான் தான் சஸ்டெய்னபிள் என்வாயன்மெண்ட் ஃபார் பெஸ்டன் காட்ஸ் அதுதான் அந்த டப்ளியூஜி கமிட்டியால் வருது இப்போது எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை எதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் விச் அமங் த ஃபாலோயிங் இவ்வளவு டைம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்காது ஆஸ் ஏ டொல்வி நீங்கள் அப்படியே வேர்ட்ஸில் கண் அப்படியே ஸ்கிப் ஸ்கிம் அண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் ஆனால் இது எப்போது வரும்னா இந்த மாதிரி இப்போ நான் படித்து இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணி ப்ராக்டிஸ் செஞ்சோம் இல்லையா இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆர்சி நீங்கள் செய்ய 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 அங்கே பார்த்த உடனே அந்த ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் வந்துடும் இசக் க்ளியர் இட்ஸ் லைக் யுவர் டேபிள்ஸ் இப்போ நீங்கள் டூ ஒன் சார் டூ 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 ஜார் ஃபோர் எப்படி உட்காந்து எவ்வளோ நேரம் படித்தோம் இப்போ பார்த்தோன்னே செவன் எயிட் ஆர் இல்லைனா ஒரு நைன் ஸ்கொயர் ஆர் செவன்டீன் கியூப்ஸ் சொல்கிறீங்கல்ல ப்ராக்டிஸ் செஞ்சதுனால அதே தான் இங்கேயும் ஆர்சி டெய்லி இந்த மாதிரி ஒரு ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும் ஓகே விச் அமங் த ஃபாலோயிங் ஹஸ் பீன் அட்ரிபியூட்டட் பை த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் அ ரீசன் ஆஃப் த ரீசன்ட் ஃப்ளட்ஸ் இன் கேரளா அண்ட் கர்நாடகா அப்படி இது வெஸ்டர்ன் காட்ஸோடைய ரெண்டு ஸ்டேட் த ஸ்டேட்ஸ் டு நாட் ஹவ் ப்ராப்பர் சிஸ்டம் இன் பிளேஸ் ஆஃப் ட்ரைனேஜ் எங்கேயான நம்ம ட்ரைனேஜுங்கிற வேர்டு படிச்சோமா இப்படி தான் நீங்கள் எலிமினேட் செய்யணும் ஸோ இந்த ஃபுல் பேசேஜ் இப்போ நம்ம படிச்சிருக்கோம் எங்கேயுமே ஓவர் ஃப்ளோயிங்கோ இல்லை ட்ரைனேஜோ எதுவுமே அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரல ஸோ வீ கேன் எலிமினேட் திஸ் இஸ் ஹவ் ஐ எலிமினேட் ஓகே

Madhav Gadgal, who chaired this has said the recent havoc in kerala is a consequence of short sighted policy making okay indicating that political decisions may have prioritized Preda, upper hand prioritized over the long term health of the என்வாயன்மெண்ட் ரியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இப்படி தான் நாங்கள் வந்துட்டு மாற்றி கொடுப்போம் இஸ் இட்ஸ் கிளியர் இப்போ ஏன் இதை எடுக்கிறோன்னு பார்க்குது அங்கே அங்கே மத்கட்கில்ங்கிற மாதிரி வேர்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பொலிட்டிக்கல் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி ஹாஸ் டேக்கன் த அப்பர் ஹேண்ட் இப்போ ஏன் வருதுன்னு ப்ரையரிட்டைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸி ஓவர் தி லாங் டேம் ஹெல்த் ஆஃப் த என்வாயன்மெண்ட் ஸோ திஸ் இஸ் இன் பேரா ஒன் லைன் ஃபோர் ஸோ நீங்க என்ன செய்யணும்னா இப்போ ஏ பிஐ எலிமினேட் பண்ணிட்டீங்க சிஆர்டி இதுக்கு இந்த இடத்துல வாங்க டெசிஷன் மேக்கிங் ஆர் ஃபிளட்ஸ் அந்த மாதிரி வாங்க ஓகே செகண்ட் வாங்க ஃபைண்ட் த பெஸ்ட் சூட்டபிள் சினானிம் ஃப்ரம் த ஃபாலோயிங் the 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 word A, A given in bold in in bold above passage நான் நான் அதுக்கு கேட்டிருப்பாங்க என்ன கேட்டிருந்தாங்க afresh in a new or different way must be considered on the hydroelectric dam so இது uh, somehow I recalled சொன்னேன் உங்களுக்கு வந்து அந்த முதல் லைனை படிச்சிங்கன்னா தான் இதை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ட் பி அந்த மாதிரியான ப்ரப்போசல்ஸை நம்ம நியூ ப்ரொப்போசல்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ரப்போசல்ஸை நம்ம திருப்ப கண்டு கன்சிடர் செய்யணும் ஸோ ப்ரிப்பன்ஸ் ஓகே அஃப்ரெஷ் வந்து இந்த நியூ ஆர் டிஃப்ரெண்ட் வே நியூ ப்ரப்போசல்ஸை விட்டுட்டு இருக்கிற ப்ரப்போசல்ஸை இன்னொரு விதத்தில் நம்ம செய்யணும் பிளான்ட் பிஃபோர் ஹேண்ட் இஸ் அ கிளியர் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதுதான் சூட்டபிள் இன் பிளேஸ் ஆஃப் அஃப்ரெஷ் இஸ் அ கிளியர் ஓகே

எந்தெந்த ஆக்டிவிட்டீஸை குறைக்கணும் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தணும் பாலிசி டெசிஷன் அதை தான் பேசுகிறாங்களே ஒழிய ஃபண்ட்ஸை பற்றியும் அவங்க பேசலை ஓகே த ஸ்டேட் ஷட் புட் அண்ட் பிளேஸ் ப்ராப்பர் வார்னிங் மெக்கானிசம் ஸோ தட் த கவர்மெண்ட் கேன் கெட் டு நோ த பாசிபிலிட்டி ஆஃப் எனி நேச்சுரல் முன்னாடியே வரா மாதிரியான விஷயத்தை சொன்ன மாதிரி இல்லை

இந்த கமிட்டி கமிட்டி சொன்னதை செய்யுங்க இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஸோ 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 அட் ப்ரெசென்ட்டுங்கிறது தப்பு ஷுட் நாட் டூ புரியுதா புரியுதா ஓகே வார்னிங் வார்னிங் அவங்க சொல்லலை இருக்கலாம் ஒன் த த பாலிசி இதில் ஆனால் இங்கே டிஸ்கஸ் செய்யலை பி சி இஸ் ரைட் ஆப்ஷன் எப்படி எடுக்கிறேன்ட்டு அதுலேயும் நான் கொடுத்துட்டேன் சி

சூட்டபிள் ஃபில்லர் ஃப்ரம் தாலோயிங் டூ தேட் கிவன் போல்ட் இன் த அபவ் பேசேஜ் ஆ இப்போ ஒரு லைன் அப்படியே விட்டுருந்தாங்களா நான் சொன்னேன் அதுதான் இந்த முன்னாடி லைன் முன்னாடி லைனும் பின்னாடி லைனும் படியுங்க எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல முன்னாடி லைனையும் பின்னாடி லைன் படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும் இருங்க வர ஓகே இதுக்கு நான் வந்து இங்கே கொடுக்கல ஸோ ஐ நீட் டு டேக் யூ டுசேஜ் சாரி இது எனக்கு அஃப்ரெஷ் பார்த்தோமா இப்போ பாருங்க இதுதான் நான் சொன்னேன் இதுதான் அவங்க கேட்குறாங்க இந்த கொஸ்டனில் ஓகே அந்த ஃபில்லர் அந்த இடத்துல என்ன வேர்டை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு தான் நம்ம இதை ஆக்சுவலாக பார்த்தோம் அடாப்ட் த ஜோனிங் சிஸ்டம் தட் இட் ப்ரொபோஸ்ட் அது மாதிரி செய்யா செஞ்சாதான் இந்த மாதிரி இன்கம்பேட்டபிள் டேஷ் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான ஸோனில் செய்யக்கூடாத தவறான செயலை செய்ய முடியாது ஸோ ஆஸ் பர் வாட் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி கேரிட் அவுட் தேர் இது அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்க எந்தெந்த மாதிரியான இந்த சென்சிட்டிவ் ஜோனில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செய்ய செய்யலாம் அப்படின்னு புரியுது முன்னாடி லைன்லேயும் பின்னாடி லைன்லையும் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க இது எடுக்கலாம் ஆக்டிவிட்டீஸ் புரியுதா இன்கம்பேட்டபுள் ஆக்டிவிட்டீஸ் செய்யக்கூடாத ஆக்டிவிட்டீஸை நம்ம தடுக்க முடியலாம் இஎஸ் இஸ்ஸட்ல செய்யக்கூடியாத ஆக்டிவிட்டீஸ் ஏன்னால் இன்ஆக்டிவிட்டிஸ் இன் ஆக்ஷன் ஐடல்னஸ் அதுவும் நெகட்டிவ் இன்கம்பேட்டபிளும் நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் போட்டீங்கன்னால் பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ பிசிடிஏ எலிமினேட் செஞ்சிடலாம் ஓகே செசேஷன் அப்படின்னால் டெம்ப்ரரியாக தள்ளி வைப்பு டெம்ப்ரரி ஸ்டாப்பிங் ஸோ அதை சொல்லலை இன்கம்பேட்டபிள் செய்யக்கூடாத ஆக்டிவிட்டீஸை அங்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு அடுத்த லைனில் இந்த ஆக்டிவிட்டீஸுங்கிற வேர்டு எந்த ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே க்ளூ இன்கம்பேட்டபிள் ஆக்டிவிட்டீஸை தடுக்க முடியும் அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஃபாலோ செஞ்சோன்னா இந்த மா எந்த மாதிரி தகு செய்யத்தகாத ஆக்டிவிட்டீஸ் என்ன என்ன என்று நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்லர் நெக்ஸ்ட் விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் இஷ்யூ pointed அவுட் இன் த பேசேஜ் இந்த the இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் the எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட்ஸ் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ எக்ஸ்பர்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதில் எது மெயின் இஷ்யூ ஏன் அந்த ஸ்டேட்ஸ்னால் இதை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு எது வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மெயின் இஷ்யூ தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த எக்ஸ்பர்ட் பேனல் ரிப்போர்ட்ஸ்

த ரிசர்வாயர்ஸ் இன் த விசினிட்டி ஆஃப் த ஏரியா வில் ஸ்பெல் த டூம் ஃபார் த ஏரியா அந்த ரிசர்வாயர்ஸ் எக்ஸாஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஒழிய பாசேஜில் அவங்க இதை கொடுக்கலை இது ரெண்டையும் டைரெக்டாக எலிமினேட் செஞ்சிடலாம் த ஏரியா வில் பி ஃப்ளட்டட் சின்ஸ் சென்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் ஆர் நாட் பர்த்டு அபவுட் த என்வாயன்மெண்ட் அண்டில் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் எர் ஓட் பேஸ் சி பொலிட்டிக்கல் சொன்னாங்களே ஒழிய வோட் எல்லாம் அவங்க சொல்லலை

ஸோ நோ ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் இல்லை ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு ஏன் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இது இந்த லைனில் இருக்கு பாருங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ரெஷர்ஸ் அண்ட் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி ஸோ டெவலப்மெண்ட்டும் ஆகணும் அதே சமயம் அந்த ஏரியாவில் எந்த பாதிப்பு இல்லாமலும் பார்க்கணும் சொல்றதுனால தான் இந்த பேனல் சஜஸ்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்களால முழுதாக செயல்பட முடியவில்லை பாருங்கள் பாருங்க இதுதான் மெயின் ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின்

The development plan must be drawn up correctly at the first place, uh, uh, since it will help gain an upper hand in the old Irikalam. The states should take the development of the Western Ghats region seriously so that the area is actually preserved. Development preservation. So see Irikalam. The Western Ghats area should be preserved properly so that there is sustainable hidum Irkalaam.

ஓகேவா தட் ஏரியா மட்டும் இல்லாமல் ஓகே டெவலப்மெண்ட் மட்டும் இப்போ இது ரெண்டும் க்ளோஸ் சி அண்ட் டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஏன் நம்ம சியை எலிமினேட் செய்கிறோங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும் இங்கேயும் ஷுட் பி ப்ரிசர்வ் டெவலப்மெண்ட் இங்கேயும் டெவலப்மெண்ட் ப்ரிசர்வ் அதனால தான் சி அண்ட் டி வெரஸ் ஏ பிஇ எல்லாம் நம்ம எலிமினேட் செஞ்சிடலாம் ஏ இது எடுக்கிறான் த ஸ்டேட் ஷுட் டேக் த டெவலப்மெண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன் சீரியஸ்லி ஸோ தட் த ஏரியா இஸ் ஆக்சுவலி ப்ரிசர்வ்ட் ப்ரிசர்வ்டு மட்டும் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட்டை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க டெவலப்மெண்ட்டும் போது சில ப்ரிசர்வேஷன் பண்ண முடியாது புரியுதா இந்த சீல என்ன ஒரு வேர்டு பிளேன்னு பாருங்கள் ஸ்டேட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸை சீரியஸாக எடுக்கணும் அப்போ தான் அந்த ஏரியாவை ப்ரிசர்வ் செய்ய முடியும் நோ இட் இஸ் ஆப்போசிட் எனி டெவலப்மெண்ட்னா கொஞ்சம் என்வாயன்மெண்ட் பாதிப்பு இருக்கும் ஸோ திஸ் இஸ் ராங் புரியுதா ஆனால் த வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியா ஷுட் பி ப்ரிசர்வ்டு ப்ராப்பர்லி இதில் என்ன சொல்கிறாங்க டெவலப்மெண்ட் இருந்தாலும் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏரியா இருந்தாலும் வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா ஷுட் பி ப்ரிசர்வ்ட் ப்ராப்பர்லி ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன் ரெண்டுத்துலையும் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது இஸ் அ கிளியர் இட் டஸ் நாட் ஹார்ம் த ஈகோசிஸ்டம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் சஸ்டெய்னபிள் அதாவது முடிஞ்ச அளவு டெவலப் பண்ணுங்க அதால் தாங்கக்கூடிய சஸ்டெயினபிள்னா அந்த ஏரியாவால் தாங்கக்கூடிய டெவலப்மெண்ட் அதனால தான் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் அ கிளியர் கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே இன்டைரக்ட் கொஷன் பட் நான் படித்த விதத்தில் உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறது ஈஸியாக எலிமினேஷனோ இல்லை ஆன்சர் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஓகே நெக்ஸ்ட் விச் அமங் த ஃபாலோயிங் ஷுட் பி த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா இஸ் ப்ரிசர்வ்ட் ப்ராப்பர்லி திரும்ப 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 அதை தான் கேட்குறாங்க ஓகே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே எதை ஃபாலோ செஞ்சால் வெஸ்டர்ன் காட்ஸை ப்ரிசர்வ் செய்ய முடியும்னு கேட்குறாங்க தெர் ஷுட் பி யூட்டிலைசேஷன் ஆஃப் வேரியஸ் கிளீன் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி சச் தி சோலார் பவர் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க இல்லையா சோலார் பவர்னு போட்டிருந்தாங்களா க்ரீன் எனர்ஜி அஸ் சோலார் பவர் தெர் ஷுட் நாட் பி எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அஸ் வெல் குவாரிங் ஆக்டிவிட்டீஸ் மொரட்டோரியம் இருக்கணும்னு போட்டிருந்தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் Of Activities Restriction of Activities என்ன? In... Restriction of Activities வந்தே? MORATORIUM So, இருக்கனோனு சொன்னாங்க So, 2 இங்க குடுக்கலே There should not be new construction of hydroelectric dams in the area from uh, now onwards அது குடுத்தாங்கள் அதனால் அவங்க வந்து நம்பாந்த AFRESH நியூ ப்ராஜ் ப்ரொபோசல்ஸ் ஷுட் பி ட்ராப்டுன்னு கிளியராக கொடுத்துருந்தாங்க ஸோ போத் ஒன் அண்ட் த்ரீ த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஷுட் பி த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இப்போ இமீடியட்டாக இந்த தடையை வை வச்சுட்டு கிரீன் எனர்ஜியையும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ஸை இப்போ புதுசாக எதுவும் கட்டாமல் இஸ் இட் கிளியர் ஸோ ஒன் ட்ரூ த்ரீ ட்ரூ

இந்த ப்ரா பாசேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொடுக்க முடியும் வீக்கர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த நார்த் நார்த்தர்ன் காட்ஸ் எக்காலஜி நார்த்தர்ன் காட்ஸை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் செய்யவே இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி மட்டும்தான் ஃபியூவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சதர்ன் காட்ஸ் எக்காலஜி ஸ்ட்ராங்கர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபேரர் ஃபாரர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஐலண்ட் காட்ஸ் கோஸ்டல் காட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ புரியுதா மூணு கொஷன் ஈஸியாக எடுக்க முடியுமா இப்போ பாருங்கள் நாங்கள் எட்டு கொஷனில் நான் என்ன சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து ஒரு மூணு கொஷின் இருந்து எடுங்கன்னு சொன்னேன் இப்போ இதில் எயிட் கொஷின்ஸ் இருக்கா மற்றது எதுவுமே உங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ள பிளாங்க் ஃபில்லர் இருக்கா ஃபில்லருடைய முன்னாடி மூணு லைன் பின்னாடி மூணு லைனை படிச்சுட்டு ஆப்ஷனை படித்து அதை நீங்கள் எடுக்கலாம் ஒன் செகண்ட் எது எடுப்பேன் இருந்தா என்ன எடுப்பேன் அந்த அஃப்ரெஷ்க்கு பதிலாக என்ன போடலாம் ஏன்னா அது போல்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆறு லைன் படித்தேன்னா அதை நான் எடுப்பேன் மூணாவது இது ரொம்ப ரொம்ப ஈஸி நார்தர்ன் இல்லை சதர்ன் இல்லை அயர்லாண்ட் இல்லை கோஸ்டல் காட்ஸ் இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகே நான் அந்த எட்டு கொஸ்டின் எட்டு மார்க்ல நான் இங்க மூணு மார்க் இதுலயே எடுத்துருவேன் வித் இன் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ திஸ் இஸ் த ட்ரிக் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ சீதான் அது ஆ ஸோ அண்ட் சி இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடியது நான் இல்லை நீங்களே அதை எடுத்துருப்பீங்க வேறு எந்த சைக்காலஜி பற்றி பேசல வெஸ்டர்ன் கைக்காலஜி பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து இன்டைரக்ட் கொஷின்ஸ் எப்படி சால்வ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் செகண்ட் திங் நான் சொன்ன அந்த ஒரு மூணு கொஷின் எந்த மூணு கொஷின் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லைனாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்டேரக்ட் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை அப்பப்போ நம்ம பார்த்துட்டே வரலாம் ஸோ தட் இட் வில் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கெ கிவ் யூ மோர் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்சி தேங்க் யூ ஐ மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் நாதர் செட் ஆஃப் தேங்க் யூ